கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்போ என்ன ஒரு பிக்குங்க, ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் டே செமையாக பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் என்னடா தூக்குறீங்க, நான் போக மாட்டேங்க, ஃபர்ஸ்ட் பிட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆன உடனே அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு தூக்குனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 7 கோடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபில் செரியான கம்பேக். லஞ்சுக்கு அப்புறம் அவங்களுடைய பிக்ஸ் இருக்குது. ராகுல் திரிபாதி வந்தார், 3 கோடி கடிச்சாங்க. கான்வே வந்தார், 6 கோடி கடிச்சாங்க. ரச்சினா 4 கோடிக்கு ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. செமையா பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருந்தது, ஸோ என்ன மாதிரியான பிளான், டீம் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரிப்பாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் சபால் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இது சென்னை சூப்பர் கிங்ஸ். மற்ற டீமுக்கும் இந்த டீமுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு யங்ஸ்டர் எடுத்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வேற லெவலில் கொண்டு போற டீம் எல்லாம் இது கிடையாதுங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆடாத பிளேயரை கொடுத்தாலும் தரமா மாத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அவங்கள வேற லெவலில் அவங்களுடைய 100% பொட்டன்சியல் கொடுக்க வைக்கக்கூடிய டீம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னைக்கு நேற்று கிடையாது, எத்தனை பிளேயரை பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக 2018 டேடி சார்மேன்னு சொல்லி கலாய்ச்சப்போ, ஸோ சேன் வாட்ஸன், அம்பத்தி ராய்டு இவங்களெல்லாம் ஓப்பன் போட்டு மாஸ் பண்ண டீம், கேதர் ஜாதவ 2-3 மேட்ச் வின் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கைக்வாட், எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, பத்தி ராணா இவங்க எல்லாமே வந்துட்டு ரீடைன் ஆல்மோஸ்ட் இப்போ ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4th டவுன்ல தூபே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினிஷிங் ரோல்ல தோனி அண்ட் ஜடேஜா, அதுக்கப்புறம் பவுலிங்ல பத்தி ராணா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்பை மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபில் பண்ணும். ஸோ ருத்ராஜ் கூட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும், 1 டவுன்ல ஆடுறதுக்கு ஒருத்தர் வேணும், அண்ட் மிடில் ஆர்டர்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும். சோ இதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருந்தது. என்ன டார்கெட்டோ அவ்வளவு பக்காவா பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்வேவை எடுத்தாங்க 6 கோடிக்கு, செம்மையான ஒரு பிக்குங்க. சோ கடைசி வரைக்கும் போனாங்க. ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிஎம் இல்லாம தான் கான்வே எடுக்கணும், ஏன்னா ரச்சின் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சோ பஞ்சாப் கூட டக் கொடுக்குற மாதிரி இருந்தது, ஆனா இவங்க அப்படி கண்ணெல்லாம் காட்டி, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமா ஏதோ சீரியஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் ஏத்தி ஓகே முடிச்சிடலாம்ங்கிற மாதிரி பஞ்சாப் கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம கான்வே வாங்கினாங்க, ருத்ராஜ் அண்ட் கான்வே ஓப்பனிங். இப்போ 1 டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராகுல் திரிபாதி வெறும் 3 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ ஓகே அவர் அவ்வளோதான் ஒர்த்து, ஒரு 4 கோடிக்குள்ளே தான் ஒர்த்து. அம்பத்தி ராய்டு, ரஹானே இவங்க எல்லாமே எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்தாங்களோ அதே இம்பாக்டை ஒரு நாள் கொடுக்க முடியும். எவ்ரி மேட்ச் 50 அடி அப்படின்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ பேட்டை சுற்று ஒரு 20 பால் பிடிச்சி ஒரு 35-40 ரன் அடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு 10-15 பால் பிடிச்சி ஒரு 25-30 ரன். ஸோ இதைத்தான் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ரோலுக்கு தான் ராகுல் திரிபாதி. இதுக்கு முன்னாடி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்துட்டு எம்எஸ் தோனி அண்ட் ஃபிளமிங்கோட ஒர்க் பண்ணியிருக்காரு, செம்மையான பேட்ஸ்மேனா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அச்சன்ல இவரோட வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ ஹைதராபாத்துக்கு போனாரு, நிறைய நம்ம பார்த்தோம், கேகேஆர்ல கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தது நல்ல பிக். ஒவ்வொரு அச்சனா ட்ரை பண்ணி கிடைக்கல 2018 இருந்து, இப்ப கிடைச்சிருக்காருங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை. அண்ட் ஃபைனலாக இந்த அக்ஷனோட மிகப்பெரிய ஸ்டீல் அப்படின்னு சொன்னோம்னா ரச்சின் ரவீந்திரா. கண்டிப்பாக 10 கோடிக்கு மேலே தான் போவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நைஸாக ஃபஸ்ட்டு 1 கோடியில் ஆரம்பித்தாங்க, 2 கோடியில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 கோடிக்கு அப்புறம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்டிஎம் போட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹைக் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் 3.5 4 crore வரைக்கும் ஹைக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 கோடி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கலாம், பட் அவ்வளோ சொன்னது வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பயங்கரமான ஒரு பிக்கு, டீசெண்டான ஒரு அமௌண்ட்டில் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்தாருங்க ஆஸ்னா ஹோம் கமிங், அஸ்பினானாவோட ஹோம் கமிங் சான்ஸே இல்லைங்க. 9 கோடிக்கு ஒரு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் பேசுறத விட, அந்த பிரைஸ் டாக் இதெல்லாம் பார்க்கறத விட சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வேணும், சேப்பாக்கு வேணும். அண்ட் ஃபைனலாக அவருடைய கெரியர் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னும் 3 வருஷம் கிரிக்கெட் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த மெகா ஆக்ஷனுக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தான் இருக்க போறாரு. ஸோ இதோட அவருடைய கெரியர் முடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆஸ்னா வந்தது உண்மையாலுமே ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக 100 அகமதுங்க, ஸோ அவரை பற்றி பேசி ஆகணும். 10 கோடிக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா 5 கோடியில் வந்துட்டு ஆர்டிஎம் போடுறீங்களான்னு கேட்டப்போ எஸ் நாங்கள் ஆர்டிஎம் போடுறோம்னு சொல்லி ஜிடி சொல்லிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு 7 கோடி 8 அந்த ஒரு ரேஞ்சில் சொல்லியிருந்தா கூட விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு 10 சொன்னே அவங்களே அலறி போயிட்டாங்க, நீங்களே வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 100 அகமதை வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசனையும் ஃபிளமிங் சொல்லியிருந்தாரு, சேபாக்ல அவருடைய இம்பாக்ட் ரொம்ப முக்கியம், தீட்சணா கிடையாதுங்கிறப்போ அவர்களுக்கு வேணும், ஆட போயே ஆகணும், சின்ன பையன், நிறைய க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்கோம், அண்ட் சிஎஸ்கே உடைய அனதர் ஃப்ரான்சைஸ்க்கு விளாட்றாரு அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபுல் பொட்டன்சியல் ஃபிளமிங்க்கு தெரியும், எடுத்துட்டாங்க. அண்ட் கலீல் அகமது டீசென்டான பவுலர், நியூ பால் பவுலருங்க. ஸோ அதாவது தீபக் சகர் கிடைக்கல அப்படின்னா அவர் பண்ண வேலையை அவர் தான் பண்ண போறாரு. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய நீடு இன்னொரு சூப்பர், இன்னும் 4 ஸ்லாட் இருக்கு ஃபாரின் ஸ்லாட்டு, அதில் சூப்பராக போடக்கூடிய இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், இன்னொரு ஆல்ரவுண்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இந்தியன் பவுலர்ஸை வந்துட்டு எடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை எப்படி அடைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.